ஹை காய்ஸ், இன்னைக்கு இந்த செஷன் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெயின்ஸ் ரிலவென்டான ஒரு க்வெஸ்சன் தான் பார்க்க போறோம். ஸோ அதுல எக்கனாமிக்கல் ஓரியன்ட் க்வெஸ்சன் பா. என்ன க்வெஸ்சன் அப்படின்னா, விவசாய பொருட்களை சந்தைப்படுத்துதல்ல தமிழ்நாட்டுல இருக்கு இல்லைங்களா, உழவர் சந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்ட் எந்த அளவுக்கு பங்கு வகிக்குது அப்படின்றதா நம்மளோட கேள்வி. எந்த ஒரு க்வெஸ்சன் எடுத்தாலும் நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, ஒரு நல்ல ஒரு மேற்கோள் மாதிரியோ அல்லது அழகான ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்தோ ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ அது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மார்க்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம வந்து இந்த பேப்பர் வாயில தான் என்ன பண்ண போறோம், நம்ம எவாலுவேட்டரை கம்யூனிகேட் பண்ண போறோம். ஸோ எந்த அளவுக்கு சூப்பரா பண்ணுமோ அந்த அளவுக்கு நல்லா பண்ணும். அதனால எப்பவுமே இன்ட்ரடக்ஷன் அப்படின்றத ரொம்ப ப்ரீசியஸா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சூப்பரா கொடுங்க. கவனிங்க, நம்ம என்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பாருங்க. உழைக்கும் உழவர்கள் நலனை காக்க உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த உழவர் சந்தை திட்டம் அப்படின்னு இந்த உழவர் சந்தை திட்டத்தை ஷார்ட்டா ஒரு சின்ன டிஃபைன் மாதிரி கொடுத்துருக்கோம், டெஃபினேஷன் மாதிரி. புரியுதுங்களா என்ன கொடுத்துருக்கோம், உழைக்கும் உழவர்களோட நலன் காக்க உருவாக்கப்பட்ட திட்டம் தான் இந்த உழவர் சந்தை திட்டம். ஓகே, இந்த உழவர் சந்தை எப்போ எங்க தொடங்கினாங்க அப்படின்றத பத்தி ஒரு சின்ன ஷார்ட் நோட் பார்க்கலாம். கவனிங்க, ஸ்டார்டிங் அப்படின்னு எடுத்தா November 14, 1999 தொடங்கியிருப்பாங்க. எங்க தொடங்குறாங்க, அண்ணாநகர் மதுரை. அண்ணாநகர் மதுரையில உழவர் சந்தை தொடங்குறாங்க. இதை தொடங்கினவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முன்னாள் முதலமைச்சர் திரு மு கருணாநிதி அவர்கள். ஓகே, மு கருணாநிதி அவர்கள் என்ன பண்றாரு, 1999 உழவர் சந்தையை தொடங்கி வைக்கிறாரு. ஓகே, இத பரிந்துரைத்த குழு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, விவசாய உற்பத்தி சந்தைப்படுத்துதல் வரி மீளாய்வு குழு. இந்த குழுவை ஏற்படுத்தினது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னாலும் கருணாநிதி அவர்கள் தான் ஏற்படுத்துவாரு. சோ அதை பத்தி இன்னும் நம்ம பின்னாடி பாக்கலாம். ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். சோ நம்ம சொன்னேன் இல்லையா, அந்த குழுவை பத்தி இதுல பாக்க போறோம். வரலாற்று பின்னணி, எப்படி இந்த உழவர் சந்தை அப்படின்ற திட்டம் உருவானுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங், விவசாய உற்பத்தியை சந்தைப்படுத்தக்கூடிய வரி மீளாய்வு குழுவோட பரிந்துரையின்படி தான் இந்த உழவர் சந்தை கொண்டு வராங்க. இதை அமைச்சது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம முன்ன சொன்ன மாதிரிதான், முன்னாள் முதல்வர் மு கருணாநிதி அவர்கள் தான் உருவாக்கியிருப்பாரு. சோ இந்த குழு இந்தியா முழுவதும் என்ன பண்றாங்க, பல்வேறு ஆராய்ச்சிகளை மேற்கொள்றாங்க. சோ அதன் விளைவா என்ன பண்றாங்க, நிறைய விஷயத்த கருணாநிதி அவர்கள் கிட்ட கொண்டு வராங்க. சோ அந்த குழு என்ன சொல்றாங்கன்னு பாருங்க, குழு அமைச்சதோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, எப்படி விவசாய விளைபொருட்கள் சந்தைப்படுத்தப்படுகிறது, எப்படி விற்பனை செய்யப்படுகிறது அப்படின்றத குறித்து ஆராய்ச்சி மேற்கொள்ளதான் இந்த குழுவை ஃபர்ஸ்ட் அமைக்கிறாங்க. இந்த குழு நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சு நிறைய வித்தியாசமான கான்செப்ட முதல்வர் கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. அதுல முதல்வரை ஈர்த்த மிக முக்கியமான இரண்டு விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம், இன்னொன்னு நான் சொல்றேன். சோ கவனிங்க, இந்த குழு தன்னுடைய ஆராய்ச்சியில அப்னே மண்டி அப்படின்னு ஒரு கான்செப்ட கவனிக்கிறாங்க. எங்க இதை கவனிக்கிறாங்க, எங்க இதை பாக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சண்டிகர்ல செயல்பட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த அப்னே மண்டி. சோ இது எப்படி செயல்படுது, விவசாயிகளோட பொருட்களை இடைத்தரகர்கள் இல்லாம என்ன பண்றாங்க, சந்தைப்படுத்துறாங்க இந்த அப்னே மண்டியின் மூலம். அது மட்டும் இல்லாம ஆந்திராலையும் இது போன்ற ஒரு அமைப்பு செயல்பட்டு வருது. புரியுதுங்களா, சோ இதன் மூலிமா என்ன பண்றாங்க, நம்மளோட தமிழ்நாட்டுல உழவர் சந்தைன்னு ஒரு கான்செப்ட் பிறக்க ஆரம்பிக்குது. இதெல்லாம் தான் என்ன இருக்கு, வழிகோல் இருக்கு இந்த உழவர் சந்தை வருவதற்கு. கிளியர். நெக்ஸ்ட் திங், சந்தைப்படுத்துதல்ல உழவர் சந்தை எந்த அளவுக்கு பங்கு வகிக்கிறது, இதுதான் நம்மளோட க்வெஸ்சன் ஏரியா. இந்த க்வெஸ்சனோட டிமாண்டை கண்டிப்பா நம்ம என்ன பண்ணோம், ஃபுல்ஃபில் பண்ணோம். சோ கவனிங்க, காய்கறி விற்பனையை பொறுத்த வரைக்கும் காய்கறி சந்தைகள்ல இடைத்தரகர்கள் இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் திங், இடைத்தரகர்கள் குறைக்கணும். அதே போல வர்த்தகர்களின் தலையீட்டை குறைக்கணும். ரெண்டு விஷயம், இடைத்தரகர்களை அவங்களோட தலையீட்டை குறைக்கணும், அதே போல வர்த்தகர்களின் தலையீட்டை குறைக்கணும் அப்படின்றதுல இந்த சந்தைப்படுத்தல் ரெலவெண்டான டாபிக் வரும்போது உழவர் சந்தை இந்த விஷயத்த ரொம்ப மாண்டரியா பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது கவனிங்க, நுகர்வோருக்கும் உழவருக்கும் இடையில டைரக்ட் கனெக்ஷன், டைரக்ட் கம்யூனிகேஷன், டைரக்ட் செல்லிங்க ஏற்படுத்துறாங்க. இடைத்தரகர்களை நீக்கிட்டோம் அப்படின்னா, இடைத்தரகர்கள் நீக்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கு என்ன ஆகும், டைரக்டான ஒரு ட்ரேட் அப்படின்றது இந்த இடத்துல வர ஆரம்பிச்சிடும். வணிகம் அப்படிங்கிறது நுகர்வோருக்கும் உழவர்களுக்கும் நேரானதாக இருக்கும். கிளியர். சோ அடுத்ததாக கவனிங்க, நமக்கு இந்த உழவர் சந்தையின் மூலமா சந்தைப்படுத்துதல் நமக்கு ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள் கிடைக்கும். சோ அதான் சொல்றோம், தூய்மையான பழங்கள் மற்றும் காய்கறிகள் மக்களுக்கு கிடைக்க செய்தல், இந்த சென்ஸ் நுகர்வோருக்கு கிடைக்க செய்தல். அதே போல நியாயமான விலையில,
உழவர் சந்தையின் மூலமா என்ன ஆகும், நியாயமான விலையில தரமான காய்கறிகள் ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும். சோ இது சந்தைப்படுத்தலோட தரத்தை உயர்த்தது. சோ அதான் திருப்பி என்ன சொல்றாங்க, கவனிங்க, நுகர்வோருக்கு நியாயமான விலையில பொருள் கிடைக்கும். இப்படி நுகர்வோர் மட்டும் ப்ராஃபிட் அடைஞ்சா போதுமா? இல்ல, அப்போ உழவருக்கும் என்ன கிடைக்கணும், விவசாயிகளுக்கும் சம் ப்ராஃபிட் கிடைக்கணும். அதுதான் என்ன சொல்றாங்க, உழவர் சந்தையின் மூலமா விவசாயிகளுக்கு போதிய லாபம் கிடைக்கும், போதிய லாபம் கிடைக்கும், நுகர்வோருக்கு நியாயமான விலையில பொருட்கள் கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் திங், மீதி ஆகுது இல்லையா காய்கறி, டெய்லி ஆகும், கண்டிப்பா எல்லாமே சேல் ஆயிடும் நம்மளால சொல்ல முடியாது. சோ ரிமைனிங் இருக்கக்கூடிய காய்கறிகள் வேஸ்ட் ஆகாம பதப்படுத்தி வைக்கிறதுக்காக குளிர்பதன கிடங்குகளும் ஏற்படுத்தி கொடுக்கறாங்க அரசாங்கத்துல. கிளியர். அடுத்ததா கவனிங்க, எண்ணெய் எடை கருவிகளை நம்ம சந்தைப்படுத்தும் போது எண்ணெய் எடை கருவிகளை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா நமக்கு என்னவா இருக்கும், ஒரு கிளாரிட்டி இருக்கும், துல்லியமான ஒரு அளவு கிடைக்கும். இது வந்து சந்தைப்படுத்தல மேம்படுத்துறதுக்கு ஒரு வழியா இருக்கு. இன்னைக்கு இருக்க நல்லதரப்படி தமிழகம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா நாள் ஒன்றுக்கு 1900 மெட்ரிக் டன் காய்கறிகளை கையாளுது. அந்த ஒரு நாளைக்கு என்ன பண்றாங்க, 1900 மெட்ரிக் டன் காய்கறிகளை சந்தைப்படுத்துறாங்க உழவர் சந்தையின் மூலமா. சோ இதனால எவ்வளவு பேர் பயன்பெறாங்க, யாருக்கெல்லாம் இது ப்ராஃபிட், எத்தனை நபர்கள் இதனால லாபகரம் அடைறாங்க அப்படின்னு பாத்தீங்க, ஒரு நாளைக்கு உழவர் சந்தையின் மூலம் மட்டும் 8000 விவசாயிகளும் 3,00,000 நுகர்வோர்களும் பயன்பெறுகிறார்கள். ஒரு நாளைக்கு எவ்வளவு பேர் பயன்பெறாங்க, 8000 விவசாயிகள், 3,00,000 நுகர்வோர்கள் ப்ராஃபிட் அடைறாங்க. ஓகே, மற்ற வெளியே இருக்க கடைகளை விட, வெளியே இருக்க சந்தைகளை விட இங்க இருக்கக்கூடிய உழவர் சந்தையில ப்ராடக்ட்ஸ் வாங்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு 20% குறைஞ்சது தள்ளுபடி கிடைக்கும், கம்மி விலையில கிடைக்கும் அப்படின்றாங்க. வெளியே இருக்க மார்க்கெட்லாம் என்ன ஆயிருது, இந்த உழவர் சந்தையால பாதிக்கப்படுது. சோ இதுவும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் தான். நெக்ஸ்ட் திங் கன்க்ளூஷன் பா, எப்பவுமே கன்க்ளூஷன் அப்படின்றத நீங்க அட்ராக்டிவா கொடுக்கணும், நான் கண்டிப்பா லாஸ்ட் கிளாஸ்ல சொல்லியிருப்பேன். சோ அதே நான் எப்பவுமே சொல்றது, கன்க்ளூஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஷார்ட் அண்ட் ப்ரீசிஸா கொடுங்க, அட்ராக்டிவா கொடுங்க. சோ அப்படி கொடுக்கும் போதுதான் இந்த கன்க்ளூஷனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு மார்க் என்டர் பண்ணுவாங்க. சோ எவாலுவேட்டர் அவங்க வந்து 10 போடுறாங்களா இல்ல 8 போடுறாங்களா 6 போடுறாங்களா அப்படின்றது உங்களோட கன்க்ளூஷன் தான் டிசைட் பண்ணும். சோ கன்க்ளூஷன் சூப்பரா கொடுங்க. சோ கவனிங்க, நம்ம என்ன கன்க்ளூஷன் கொடுத்துருக்கோம் பாருங்க, விளைச்சல் எந்த அளவுக்கு முக்கியமோ, விளைச்சல் எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு அந்த விளைச்சல் மூலமா வந்து வரக்கூடிய விளைபொருட்களை காசாக்குறதும் முக்கியம். அதுதான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், விளைச்சல் எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது விளைச்சலை காசாக்குவது. கிளியர். சோ இந்த கான்செப்ட்ல உழவர் சந்தை மிக முக்கிய பங்கு வகிக்கிறது, புரியுதுங்களா? விவசாயிகள் வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் உற்பத்தி செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, விளைச்சல் விளைபொருள்களை கொண்டு வராங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு முக்கியமோ, விளைவிக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு அந்த விளைவித்த பொருளை பணமாக்குறது விவசாயிகளுக்கும் முக்கியம், நாட்டோட நலனுக்கும் முக்கியம். சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா உழவர் சந்தை அப்படின்ற திட்டம் மிக முக்கிய பங்காற்றி வருகிறது. ஆனா அலோவர் கண்டென்ட் தான், டவுட்ஸ் ஏதாவது இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.